வணக்கம். புதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். எத்தகைய சூழ்நிலையிலும் நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய வீரர்களை எண்ணி பெருமை அடைகிறோம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 27 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். இந்தியாவில் மகப்பேறு காலத்தில் தாயின் இறப்பு விகிதம் கடந்த 1 வருடத்தில் கணிசமாக குறைந்துள்ளது. அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். நான்கு மாதங்களுக்குள் சென்னையில் கொரோனா தொற்று முழுமையாக கட்டுப்படுத்தப்படும். மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் உறுதி. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 7 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. விரிவான செய்திகள். எத்தகைய சூழ்நிலையிலும் நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய வீரர்களை எண்ணி பெருமை கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எல்லைப்பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிற்கு அருகே உள்ள இராணுவ மையங்களுக்கு சென்றார். அங்கு பாதுகாப்பு படை வீரர்களுடன் உரையாற்றிய அவர் வீரர்களின் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையை எண்ணி எல்லையற்ற பெருமை கொள்வதாக கூறினார். முன்னதாக இமயமலையில் அமைந்துள்ள அமர்நாத் குகை கோவிலுக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று காலை சென்றார். அமர்நாத் யாத்திரையில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று உளவுத்துறை எச்சரித்துள்ளதால் அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்தும் அவர் ஆய்வுகள் மேற்கொண்டார். பின்னர் குகை கோவிலில் உள்ள பனிலிங்கத்தை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தரிசனம் செய்தார். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கோவிலில் இருந்த அமைச்சருடன் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத், இராணுவ தளபதி நரவானே உள்ளிட்டோரும் தரிசனம் செய்தனர். நேற்று ஸ்ரீநகரில் பாகிஸ்தான் இராணுவம் நடத்தி வரும் அத்துமீறிய தாக்குதல் குறித்தும் அதற்கு இந்திய இராணுவத்தினர் அளித்து வரும் பதிலடி குறித்தும் அமைச்சர் ஆய்வு நடத்தினார். பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள் ஊடுருவாமல் இருக்க எல்லையில் தீவிர கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்போது கேட்டுக்கொண்டார். முந்தைய மைசூர் ராஜ்யத்தின் மன்னராக இருந்த ஜெயசாமராஜா வாத்தியார் 100 ஆண்டு கொண்டாட்டங்களையொட்டி அவருக்கு குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மரியாதை செலுத்தினார். காணொலி காட்சி மூலமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் மைசூர் ராஜ்யம் இருந்தபோது மிகச்சிறந்த முறையில் ஆட்சி செய்தவர் மறைந்த மன்னர் ஜெயசாமராஜா என்று தெரிவித்தார். மன்னராட்சி இருந்தபோதே மைசூர் பேரவையை அமைத்து கேசி ரெட்டியை முதலமைச்சராக நியமித்தவர் அவர் என்று கூறினார். பாரம்பரிய வழக்கங்களுக்கு மதிப்பு தந்த அதே வேளையில் இந்திய ஒருங்கிணைப்பிற்கும் உலக நவீனமயமாக்கலுக்கும் மதிப்பளித்தவர் ஜெயசாமராஜா என்று அவர் புகழாரம் சூட்டினார். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 27 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் ஆதாரங்களுடன் குறிப்பிட்டுள்ளார். ஐநாவின் வளர்ச்சி திட்டமான UNDP என்ற திட்டத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டியுள்ள அவர் இந்த அறிக்கையில் கடந்த 10 ஆண்டுகளில் வறுமை கணிசமான அளவுக்கு குறைக்கப்பட்டுள்ளதை புள்ளி விவரங்களுடன் கூறியிருப்பதை பகிர்ந்துள்ளார். 2005-2006 முதல் 2010-2016 வரையிலான காலகட்டத்தில் உலகிலேயே அதிக அளவு வறுமையை குறைத்த நாடாக இந்தியா உள்ளதை இந்த அறிக்கையின் தகவல் மூலம் அறிய முடிவதாகவும் இந்த சாதனை நல்ல முன்னேற்றம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 75 நாடுகளில் ஐநாவால் எடுக்கப்பட்ட தகவல்களின்படி 65 நாடுகள் கணிசமான அளவிற்கு வறுமையை குறைத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனிடையே தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலாவின் சர்வதேச தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் July 18 நெல்சன் மண்டேலாவின் நினைவாக இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி தன்னலமற்ற தியாகத்தின் தலைவரும் மனிதகுல மாண்பு, சமத்துவம், சுதந்திரம் ஆகியவற்றுக்காக பாடுபட்டவருமான நெல்சன் மண்டேலாவை உலக மக்கள் அனைவரும் நினைவு கூறுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இந்தியாவில் மகப்பேறு காலத்தில் தாயின் இறப்பு விகிதம் 1 வருடத்தில் 9 புள்ளிகள் அளவிற்கு குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். மகப்பேறு காலத்தில் தாய் இறப்பு விகிதத்தை குறைக்கும் நடவடிக்கையில் இந்தியா அடைந்த வெற்றி குறித்து மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேற்று விளக்கினார். அப்போது பேசிய அவர் இந்தியாவில் மகப்பேறு காலத்தில் தாய் இறப்பு விகிதம் 1 வருடத்தில் 9 புள்ளிகள் குறைந்திருப்பதாகவும்
2015-17 ஆண்டில் 122 இருந்த இறப்பு விகிதம் 2018 ஆண்டில் 113 குறைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2030 ஆண்டுக்குள் 100,000 பேரில் 70 பேர் என்ற நேரடி பிறப்பு விகிதமும் 2020 ஆண்டுக்குள் 100 நேரடி பிறப்பு விகிதம் என்ற தேசிய சுகாதார கொள்கை இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தரம் மற்றும் சேவைகளின் பாதுகாப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட்டதாலும் பிரதமரின் பாதுகாப்பான தாய்மை பிரச்சாரம் போன்ற திட்டங்கள் போன்றவற்றாலும் மத்திய அரசு மேற்கொண்ட தீவிர முயற்சியே இந்த இறப்பு விகிதம் குறைய காரணமாக அமைந்தது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். மகப்பேறு பராமரிப்புடன் பேறுகால பாதுகாப்பு மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கான சுகாதார சேவைகள் வழங்குவது இந்த திட்டங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டார். உள்நாட்டு போக்குவரத்து துறையில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் கூடுதல் செயலாளர் தலைமையிலான 10 நபர் குழுவை சிவில் விமான போக்குவரத்து துறை ஏற்படுத்தியுள்ளது. சிவில் விமான போக்குவரத்து துறையில் முதலீடுகள் குறித்து வழங்கப்படும் விண்ணப்பங்களுக்கு விரைந்து அனுமதி வழங்கும் வகையில் இந்த குழு செயல்படும். ஒற்றை சாளர முறையில் முதலீடுகளை ஈர்க்க இதன் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும். இத்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சிறப்பு முதலீடுகள், கொள்கை மாற்றங்கள், அதற்கான அனுமதி, கட்டமைப்பு, மறுசீரமைப்பு ஆகியவற்றை இந்த குழு மேற்கொள்ளும். இதற்காக முதலீட்டாளர்கள் மற்றும் மாநிலங்களுடன் இணைந்து இந்த குழு நடவடிக்கை எடுக்கும். கிழக்கு லடாக் எல்லைப்பகுதியான டெப்சாங் சமதளம் மற்றும் டாலர் பெக் ஓல்டி பகுதியில் சீன துருப்புகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ள கட்டுமான பணிகள் குறித்து இந்தியா அந்நாட்டுடனான பேச்சுவார்த்தைகளின் போது தமது ஆட்சேபனையை பதிவு செய்துள்ளது. இரு தரப்பிற்கும் இடையே எல்லையில் நிலவும் விவகாரங்களுக்கு தீர்வு காண இராணுவத்தின் பல்வேறு மட்டங்களில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீன ஆலோசகருடன் இந்த விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். கிழக்கு லடாக்கின் எல்லைப் பகுதிகளில் சீனா நடத்தி வரும் கட்டுமான பணிகளை சாதாரண செயற்கைக்கோள்களை கொண்டே கண்டறியலாம் எனவும் இந்திய இராணுவத்தினர் ரோந்து பணியில் ஈடுபடும் இடங்களில் சீன இராணுவத்தினர் தேவையற்ற தடைகளை ஏற்படுத்தி வருவதாகவும் இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,38,716 அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 25,637 பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் 653,751 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் 2,92,589 பேர் பாதிக்கப்பட்டு 11,452 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,60,357 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 120,107 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3,571 பேர் உயிரிழந்துள்ளனர். 99,301 பேர் குணமடைந்துள்ளனர். கர்நாடகாவில் 55,115 பேர் பாதிக்கப்பட்டு 1,147 பேர் உயிரிழந்துள்ளனர். 20,757 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 46,430 பேர் பாதிக்கப்பட்டு 2,106 பேர் உயிரிழந்துள்ளனர். 32,973 பேர் குணமடைந்துள்ளனர். தெலங்கானாவில் 42,496 பேர் பாதிக்கப்பட்டு 403 பேர் உயிரிழந்துள்ளனர். 28,705 பேர் குணமடைந்துள்ளனர். இந்நிலையில் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் இதுவரை 1,41,94,139 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 5,99,416 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 84,70,275 பேர் குணமடைந்துள்ளனர். சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் 37,70,012 பேர் பாதிக்கப்பட்டு 1,42,064 பேர் உயிரிழந்துள்ளனர். 17,41,233 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 20,48,697 பேர் பாதிக்கப்பட்டு 77,932 பேர் உயிரிழந்துள்ளனர். 13,66,775 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 7,59,203 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 12,123 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 5,39,373 பேர் குணமடைந்துள்ளனர். பெரு நாட்டில் 3,45,537 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
12,799 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 233,982 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனாவிற்கு எதிராக செயற்கை பெப்டைட் அடிப்படையிலான தடுப்பு மருந்தை ஃபரிதாபாத்தில் உள்ள தொற்று மருந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகம் உருவாக்கியுள்ளது. தற்போது உருவாக்கப்பட்டு வரும் இந்த தடுப்பு மருந்து வைரஸின் ஸ்பிக் எனப்படும் பாகத்தை தாக்கி உடலில் எதிர்ப்பொருளை உருவாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு வருவதாக அந்த கழகம் தெரிவித்துள்ளது. செயற்கையாக பெப்டைட்டுகளை ஒன்றிணைத்து உருவாக்கப்படும் புரோட்டீனை கொண்டு இந்த தடுப்பு மருந்து தயாரிக்கப்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் மூலம் உடலில் எதிர்ப்பொருள் சமன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கையாக உருவாக்கப்படும் பெப்டைட்டுகளை கொண்டு தடுப்பு மருந்துகள் தயாரிக்கப்படுவதால் குறைந்த விலையிலான எளிதில் எதிர்ப்பொருளை உருவாக்கும் வகையில் தடுப்பு மருந்தை தயாரிக்க முடியும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு நுண்கடன் வசதியை அவர்களது இல்லங்களுக்கே சென்று சேரும் வகையில் பிரதமர் ஸ்வநிதி அலைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு உதவும் வகையில் சிறு கடன் அளிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை அவர்களின் இல்லங்களுக்கே சென்று சேரும் வகையில் தற்போது ஸ்வநிதி அலைபேசி செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகத்தின் செயலர் துர்கா சங்கர் புதுதில்லியில் நேற்று இந்த செயலியை அறிமுகப்படுத்தி வைத்தார். சாலையோர வியாபாரிகளிடமிருந்து கடன் விண்ணப்பங்களை பெறுவது, கடன் வழங்கும் முறைகளை பின்பற்றுவது போன்ற பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும் களப்பணியாளர்களுக்கும் கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கும் இடையே ஒரு டிஜிட்டல் பாலமாக இந்த செயலி அமைக்கப்பட்டுள்ளது. காணொலி காட்சி மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த செயலி மூலம் சாலையோர சிறு வியாபாரிகள் காகித பயன்பாடு இல்லாமல் டிஜிட்டல் தளம் மூலமாகவே கடன் வசதியை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா பிரச்சினை நிலவி வரும் சூழ்நிலையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வது தொடர்பான ஆலோசனைகளை வழங்குமாறு அரசியல் கட்சிகளை தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது. கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் ஜூலை 31 வரை பொது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பீகார் மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலும் சில மாநிலங்களில் இடைத்தேர்தல்களும் நடைபெற உள்ளன. கொரோனா தொற்றை தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவாமல் இருக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் முகக்கவசம் அணிதல், தனிமனித இடைவெளியை கடைபிடித்தல், உடல் வெப்ப பரிசோதனை மற்றும் அதிக அளவில் மக்கள் கூட்டம் சேராமல் பார்த்துக்கொள்வது போன்ற நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா தொற்று பிரச்சினைகளுக்கு மத்தியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வது தொடர்பான ஆலோசனைகளை வழங்குமாறு அரசியல் கட்சிகளை தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது. தேர்தலின் போது மேற்கொள்ளப்படும் தனிநபர் மற்றும் கட்சி பிரச்சார கூட்டங்களை எவ்வாறு நடத்துவது என்பது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்ட பிறகு இறுதி செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டுமென பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் சம்பித் பாத்ரா, அண்மையில் அம்மாநிலத்தில் ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்பட்ட போது குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக சில தொலைபேசி உரையாடல்கள் வெளியாகின. இது தொடர்பாக முதலமைச்சர் அசோக் கெலாட் மற்றும் இதர காங்கிரஸ் தலைவர்கள் இந்த உரையாடல்கள் உண்மையானவை என கூறியுள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் காவல்துறையினர் இந்த உரையாடல்களை சித்தரிக்கப்பட்டவை என குறிப்பிட்டுள்ளதால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டுமென பிஜேபி செய்தி தொடர்பாளர் வலியுறுத்தினார். குஜராத்தின் வதோதராவில் உள்ள சயாஜிராவ் கேக்வாட் மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்கு உணவு மற்றும் மருந்துகள் வழங்கும் பணியில் 2 ரோபாட்டுகள் ஈடுபடுத்தப்பட உள்ளன. மருத்துவமனை ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படாத வகையில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உணவு வழங்குவது மட்டுமன்றி கொரோனா வார்டுகளில் நோயாளிகளை கண்காணிக்கும் பணியிலும் இந்த ரோபாட்டுகள் ஈடுபடுத்தப்பட உள்ளன. விரைவில் மருத்துவமனை நுழைவாயிலில் இதுபோன்ற ரோபாட்டுகள் நிறுத்தப்பட்டு மருத்துவமனைக்கு வருபவர்களை பரிசோதிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 5 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். அம்மாவட்டத்தின் அம்ஷிபோரா கிராமத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சோபியான் காவல்துறையினரும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையின் போது இச்சம்பவம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கிராமத்தில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் காவல்துறையினரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதைத் தொடர்ந்து கூட்டுப்படையினர் நடத்திய எதிர் தாக்குதலில் தீவிரவாதிகள் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர்.
பிற்பகலில் நடந்த தாக்குதலில் மேலும் இருவர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் இந்தியா இந்த வாரம் பிரதான் மந்திரி ஜி கடந்த 7 நாட்களில் நாட்டில் நடைபெற்ற அரசியல் பொருளாதாரம் சுற்றுச்சூழல் சமூகம் விளையாட்டு உள்ளிட்ட பல்துறை செய்திகளின் சீரிய தொகுப்பு சனிக்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கு நமது பொதிகையில் இந்தியா இந்த வாரம் காணத் தவறாதீர். செய்திகள் தொடர்கின்றன. திருவாரூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 2 பாலங்களை உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் ஒன்றியத்தில் புத்தாற்றின் குறுக்கே 3,11,20,000 மதிப்பில் செருகலத்தூர் சித்தாடி இடையே இணைப்பு பாலம் ஒன்றும் சாலியமங்கலம் பருத்தியூர் இடையே அமைக்கப்பட்டுள்ள இணைப்பு பாலத்தையும் திறந்து வைத்த பின் பேசிய அவர், திருவாரூர் மாவட்டத்தில் 2011 ஆண்டு முதல் இப்போது வரை 900 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் மற்றும் பால பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இவற்றில் 80% பணிகள் முழுமையாக முடிவுற்றுள்ளதாகவும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். சென்னையில் கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்துள்ளதால் ஊரடங்கில் மேலும் தளர்வுகள் அறிவிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த மாதம் 19 முதல் 15 முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டபோது பரிசோதனைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று முதல்வர் அறிவுறுத்தியதாக கூறினார். அதன்படி சென்னையில் தினமும் 13,000 பேருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக கூறிய அவர், இப்போது வரை 500,000 RT-PCR சோதனைகள் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இதனால் கொரோனா தொற்றுவோரின் எண்ணிக்கை 10-15% வரை குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்றை 5% குறைக்கும் நோக்கத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். அந்த டேட்டா 6 மணியிலிருந்து எங்களுடைய பணி ஆரம்பிக்கும். 8:30 பாசிட்டிவாக வந்த எந்த நபர் எந்த தெரு எந்த வார்டு எந்த ஜோனுங்கிறத முடிவாகி அந்த SI வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வந்து உடனே மாநகராட்சி சார்பில் இருக்கக்கூடிய வாகனங்கள் மூலமாக அவங்க வீட்டிலிருந்து ஸ்க்ரீனிங் சென்டருக்கு கொண்டு வருவோம். 12 ஸ்க்ரீனிங் சென்டரில் முறையாக எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட்டு, கிட்னி டெஸ்ட்டு, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு போன்ற பல டெஸ்ட்டுகளை வந்து மருத்துவக் கல்லூரியினுடைய சீனியர் மருத்துவர்கள் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு போகலாம். வசதியாக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் தனி ரூமில் இருக்கக்கூடிய வசதி இருந்ததுன்னா அவங்க திரும்ப வீட்டுக்கு போயிடுவாங்க. இன்னொரு கேட்டகரி கோவிட் கேர் சென்டருக்கு போவாங்க, இன்னொரு கேட்டகரி ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. இந்த பணி வந்து வீட்டிலிருந்து வந்து எய்தர் திரும்ப வீட்டுக்கோ அல்லது ஹாஸ்பிட்டலுக்கோ போகிற இந்த கால அவகாசம் முதல்ல 6 மணி நேரம் 7 மணி நேரமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் ஆரம்ப காலங்களில் இதெல்லாம் எல்லாருக்குமே புதுசு. இந்த அமைப்புங்கிறது இந்த கோவிட்டுங்கிறது எல்லாத்துக்குமே புதுசு. முதலெல்லாம் இன்னைக்கு வந்த பேஷண்ட் 2 கழிச்சு. சென்னையில் கொரோனா பணிகளுக்காக 400 கோடி ரூபாய் வரை செலவாகி உள்ளதாக கூறிய அவர், தொடர்ந்து 4 சென்னையில் கொரோனா தொற்று முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். கல்லூரி வாகனங்களுக்கு சாலை வரி செலுத்தாத கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தடை கோரிய வழக்கில் பதிலளிக்கும்படி தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை அண்ணா பல்கலைக்கழக இணைப்பு கல்லூரி நிர்வாகங்கள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் ஊரடங்கு காலத்தில் சாலையில் இயக்கப்படாத வாகனங்களுக்கான வரி வசூலை நிறுத்தி வைக்கும்படி மத்திய அரசு உத்தரவிட்டது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே ஊரடங்கு காலத்தில் கல்வி வாகனங்களுக்கு வரி செலுத்தாமல் இருப்பதற்கு தங்களுக்கு உரிமை உள்ளதாகவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. எனினும் வாகன வரி செலுத்தாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் விரட்டி வருவதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி அனிதா சுமந்த் கல்லூரி நிர்வாகங்கள் சங்கத்தின் உறுப்பினர்களிடம் வாகன வரி அபராதம் செலுத்தும்படி கடும் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்றும் இந்த மனு மீது வரும் 22 தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். ஓசூர் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை இடையே உள்ள மலைப்பகுதிகளில் யானைகள் நடமாடுவதால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் எழுந்துள்ளது.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தளி, ஓசூர் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் 200 மேற்பட்ட காட்டு யானைகள் வசிக்கின்றன. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சூளகிரி மலை கிராமத்தில் நுழைந்த ஒற்றை யானை அங்கிருந்த விளைநிலங்களை சேதப்படுத்தியது. இதையடுத்து வனத்துறையினர் அந்த யானையை காட்டுக்குள் விரட்டினர். எனினும் அந்த காட்டு யானை திசை மாறி ஓசூர் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கோபச்சத்திரம் பகுதியில் சாலையை கடந்து சென்றதால் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அதிர்ச்சி அடைந்தனர். சாலையை கடந்து அருகில் உள்ள மலை கிராமத்திற்குள் அந்த யானை தஞ்சம் புகுந்தது. இதையடுத்து வனத்துறையினர் மீண்டும் அந்த யானையை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். யானைகளின் வழித்தடங்களில் தடுப்புச் சுவர் எழுப்பி ஊருக்குள் வராமல் தடை ஏற்படுத்தப்பட்டது. எனினும் அதையும் மீறி இப்போது யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. எனவே தடுப்புச் சுவரின் உயரத்தை அதிகரிக்க வேண்டுமென்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் குமாரபாளையத்தில் 4 நீதிமன்றங்களை மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் குமாரபாளையத்தில் 2 மாவட்ட உரிமையியல் நீதிமன்றங்கள், 2 குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இருந்து மாவட்ட முதன்மை நீதிபதி இளவழகன், மாவட்ட ஆட்சித்தலைவர் மெகராஜ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சக்தி கணேசன் ஆகியோர் காணொலி காட்சி மூலம் நீதிமன்றங்களின் திறப்பு விழாவில் பங்கேற்றனர். மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் காணொலி காட்சி மூலம் நீதிமன்றங்களை திறந்து வைத்து உரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்வில் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சி வழியே சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் வே சரோஜா பங்கேற்று பேசினார். கடுமையான கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுடன் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவதற்கான வழிகாட்டுதல்களை இலங்கை சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து அந்நாட்டில் வெளியிடப்பட்ட அரசு உத்தரவில் அரசின் கட்டுப்பாடுகளை அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள், தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள், வாக்காளர்கள் அனைவரும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் தேர்தல் பிரச்சாரத்தில் 500 பேர்களுக்கு மேல் பங்கேற்க மாட்டார்கள் என்ற உறுதிமொழியை அந்த பகுதியில் உள்ள மருத்துவ அலுவலரிடம் கொடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுபவர்கள் அல்லது தேர்தல் பணியில் ஈடுபடுபவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், தனி மனித இடைவெளியையும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் இலங்கை அரசு உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் இதுவரை 2,697 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 2,013 பேர் குணமடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷில் சமூக ஊடகங்களுக்கான இலவச இணைய சேவைக்கு அந்நாட்டு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தடை விதித்துள்ளது. தொலைத்தொடர்பு நிறுவனங்களிடையே தேவையற்ற போட்டியை ஏற்படுத்தும் வகையில் சமூக ஊடகங்களுக்கான இலவச இணைய சேவை திட்டம் அமைந்துள்ளதால் அதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் கூறியுள்ளது. மேலும் இத்தகைய இணைய சேவை குற்ற நடவடிக்கைகளுக்கு வழிவகுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாதுகாப்பற்ற இணைய சேவைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பங்களாதேஷ் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு அந்நாட்டு தகவல் அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 7 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த மையத்தின் இயக்குநர் புவியரசன் கூறுகையில், நீலகிரி, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றார். மதுரை, தேனி, நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம், தர்மபுரி மாவட்டங்களில் நாளை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் கூறினார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும், இதர மாவட்டங்களில் லேசான மழையும், நீலகிரி, கோவை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை உள் தமிழகம், தெற்கு கடலோர தமிழகம் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும், நீலகிரி, கோவை, மதுரை, தேனி, சேலம், தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும்.
சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டம். கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தமிழகத்தில் பிற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் உட்புற பகுதிகள் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை லேசான மழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய அறிக்கை கூறுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தேவாலாவில் 10 சென்டிமீட்டர் மழையும் செருமுழி அவலாஞ்சி பந்தலூர் ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர் மழையும் நடுவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எத்தகைய சூழ்நிலையிலும் நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய வீரர்களை எண்ணி பெருமை அடைகிறோம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 27 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர். இந்தியாவில் மகப்பேறு காலத்தில் தாயின் இறப்பு விகிதம் கடந்த ஒரு வருடத்தில் கணிசமாக குறைந்துள்ளது. அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். நான்கு மாதங்களுக்குள் சென்னையில் கொரோனா தொற்று முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் உறுதி. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 7 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.